ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு உடல் எடை குறையறதுக்கான ஒரு 7 நாட்களுக்கு 7 வகையான ட்ரிங்க் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இதை தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாலே உங்கள் உடல் எடை வந்து ஆரோக்கியமான முறையில குறையறதுக்கு உதவும். இதை தவிர நீங்க இந்த ஒரு மாசத்துல வந்து 10 கிலோ குறையறேன், 10 நாள்ல 10 கிலோ குறையறேன் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு போயிட்டு நீங்க வந்து உடல் எடைய குறைக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான முறையில உடல் எடைய குறைக்கிற விஷயமா இருக்காது. இதை தவிர வேறு சில பிரச்சனைகளுக்கு, நியூட்ரிஷன் வந்து பத்தாம போறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். நிறைய டயட் இருக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்ல. நம்ம உடலுக்கு தேவையில்லாத உணவுகளை தவிர்த்தாலே வந்து போதும், அதுவே உடல் எடை குறையறதுக்கு உங்களுக்கு உதவும். இந்த 7 ட்ரிங்கையும் இந்த 7 நாட்கள் வந்து நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்கள் உடல் எடை வந்து ஆரோக்கியமான முறையில குறையும், உடலுக்கு தேவையான அந்த மெட்டபாலிசம் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால நீங்க எப்பயுமே வந்து ஆரோக்கியமா செயல்படுவீங்க. வாங்க இப்ப அது என்னென்ன ட்ரிங்க் ஒவ்வொரு டே வைஸ் நம்ம வந்து பார்ப்போம். நான் டிப்ஸா வந்து ஷேர் பண்றேன், நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. டே 1ல நம்ம எடுத்துக்கிற வேண்டியது GGT. இது ஜிஞ்சர் கார்லிக் டீ அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து தனியாவே கூட நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். இதை பாக்காதவங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்கறேன், அதை செலக்ட் பண்ணி நீங்க வந்து பாத்துக்கோங்க. சோ இதே மாதிரிதான் இந்த 7 ட்ரிங்க் வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அளவுக்கு இஞ்சி சின்ன பீஸ் வந்து இஞ்சி எடுத்துக்கலாம். 2-3 பல்லு வந்து வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு வெள்ளைப்பூண்டு முழுசாலாம் எடுக்க வேணாம், 2-3 பல்லு இருந்தாலே போதும். சோ எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா தட்டிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில நீங்க போட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு எடுத்து மிதமான சூடு, குடிக்கிற அளவு சூடு வரவும் இதுல வந்து ஒரு பாதி அளவு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஹனி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இதை நீங்க காலையில வெறு வயித்துல குடிக்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த 7 ட்ரிங்க்குமே வந்து காலையில வெறு வயித்துல குடிக்கிறதா 100 ml தான் உங்களுடைய ஒரு நாளைக்கான அளவு, ஒரு வேளைக்கான அளவும். சோ ஒரு வேளை மட்டும்தான் இதை நீங்க ஃபாலோ பண்ணணும் காலையில வெறும் வயித்துல. நீங்க இதுக்காக உடல் எடையை வந்து சீக்கிரம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு 1.5 லிட்டரோ 1 லிட்டரோ நீங்க குடிச்சீங்கன்னா அது வேறு சில பாதிப்புகளுக்கு கொண்டு போய் விட்டுரும். அதனால 100 ml மட்டும் நீங்க வந்து கரெக்டா குடிங்க. இது ஃபர்ஸ்ட் நாள் ஃபாலோ பண்ணக்கூடியது GGT. செகண்ட் டே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முருங்கை இலை சூப் வந்து நீங்க குடிக்கணும். இது எப்படி ரெடி பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, டே 2ல முருங்கையில வந்து ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கோங்க. இத ஒரு பாத்திரத்துல வச்சு ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊத்திட்டு இந்த முருங்கை இலையை அதுல போட்டுக்கோங்க. இது கூட பாத்தீங்கன்னா சீரகம் வந்து 1 ஸ்பூன், மிளகு பொடி வந்து 1/2 டீஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு. சோ இதெல்லாம் போட்டுக்கலாம். இது கூட மஞ்சள் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அந்த 1.5 டம்ளர் வந்து 1 டம்ளரா மாறிடும். சோ மாறவும் நீங்க இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு காலையில வெறும் வயத்துல இந்த முருங்கை இலை சூப் வந்து நீங்க குடிக்கலாம். இது வந்து டே 2ல வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது. டே 3ல என்னன்னு பார்த்தோம்னா, இந்த அளவுக்கு இஞ்சி சின்ன பீஸ் வந்து இஞ்சி எடுத்துக்கலாம். இது கூட வந்து பட்டை எடுத்துக்கோங்க. பட்டைன்றது லவங்க பட்டை, அது வந்து இந்த அளவு இருந்தா போதும். எடுத்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க. இஞ்சியும் லவங்க பட்டையும் 1 டம்ளர் தண்ணியில போட்டு நீங்க வந்து கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு அடுப்பை விட்டு இறக்கிருங்க. இறக்கி மிதமான சூடு வரவும் இதுல லெமன் வந்து புளிஞ்சுக்கோங்க. 1 ஸ்பூன் ஹனி வந்து சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி குடிங்க. இது டே 3ல ஃபாலோ பண்ணக்கூடியது. டே 4ல பார்த்தோம்னா, நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அது வந்து 1 3 எடுத்துக்கோங்க. அப்புறம் சோத்து கத்தாலை அப்படின்னு சொல்லக்கூடியது 1 சின்ன பீஸ், இந்த அளவுக்கு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதுல மேல இருக்க தோலை சீவிட்டு ஜெல்ல மட்டும் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த பெரிய நெல்லிக்காய் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க. சோத்து கத்தாலையும் போட்டு மிக்சியில நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சு எடுத்துட்டு இதை வந்து 1 டம்ளர் தண்ணியில போட்டு கொதிக்க விடுங்க. கொதிநிலை வரவும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுங்க. கொதிக்கும் போது இதுல இஞ்சியும் கூட நீங்க சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்துட்டு இறக்கிட்டு மிதமான சூடு வரவும் சிறிதளவு உப்பு வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு காலையில வெறும் வயித்துல குடிங்க. இல்ல எனக்கு சோத்து கத்தால வந்து ஸ்மெல்லு பிடிக்கல, அது எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்க வெறும் நெல்லிக்காய் ஜூஸா கூட நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து டே 4ல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. டே 5க்கு பாத்தீங்கன்னா, 1 ஸ்லைஸ் அன்னாச்சி பழம் எடுத்துக்கோங்க. 1 வெள்ளரிக்காய், பிஞ்சு வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே குட்டி குட்டியா நறுக்கிடுங்க. நறுக்கிட்டு இதை மிக்சியில போட்டு அடிச்சுட்டு 1 டம்ளர் தண்ணியில இதை வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போது நீங்களும் இதுல இஞ்சி சேர்த்துக்கலாம், சேம் இதே அளவுதான். தட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு முடிச்சு இறங்கவும் இதுல 1/2 எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்க வந்து பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சிட்டு மிதமான சூடு வரவும் குடிச்சிருங்க. இது டே 5ல ஃபாலோ பண்ண வேண்டியது. டே 6ல வந்துட்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, அதே அளவு பட்டை எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம்
இறக்கி இதில் லெமனும் ஹனியும் வந்து சேர்த்து புளிஞ்சு குடிச்சுக்கோங்க. இது வந்து டே 6. இந்த 6 நாட்களும் குடித்த ட்ரிங்க்ல வந்து இஞ்சியும் மிளகும் சேர்க்கறதுனால உங்களுக்கு உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகும். அப்போ இந்த ஹீட்டை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு ஒரு விஷயம் செய்யணும், அதுதான் வந்து இந்த 7வது நாள். அப்ப நீங்க 6 நாள் ஃபாலோ பண்ணிட்டு அன்னைக்கு நைட் என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில ஊற போட்டுருங்க. ஊற போட்டு போய் தூங்கிருங்க. அடுத்த நாள் வந்து இந்த டம்ளர்ல இருக்க வெந்தயத்தெல்லாம் தனியா எடுத்துட்டு அந்த தண்ணியை மட்டும் நீங்க வந்து காலையில வெறும் வயத்துல குடிங்க. இது உடலை குளிர்ச்சி செய்யறதுக்கு உங்களுக்கு உதவும். சோ 6 நாட்களும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ட்ரிங்க்ல இருக்க ஹீட்டை வந்து 7வது நாள் வந்து நம்ம குறைச்சிடும். இது போக அன்னைக்கு வந்து நீங்க எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கலாம், நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிப்போம். சோ அந்த விஷயத்தையும் வந்து நீங்க செய்யலாம். செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் எடை வந்து படிப்படியா உங்களுக்கு குறையும். உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகள்லாம் கரைந்து வெளியேறும். உடம்பு வந்து ஒரு ஆரோக்கியமான முறையில உடல் எடைக்கு வந்து குறையும். சோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது கூட சேர்த்து என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க உடம்புக்கு தேவையில்லாத உணவுகளை, ஆயிலில் பொறித்த உணவுகளை அதிகம் உட்கொள்றத நீங்க தவிர்க்கணும். பேக்கரி உணவு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, சோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தவிர்க்கணும். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாச்சும் நீங்க வந்து உடற்பயிற்சி வந்து செய்யணும். இதெல்லாம் வந்து நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும், உங்களுக்கு நீங்க நினைச்சபடி உடல் வந்து குறையறதுக்கு உதவும். இத யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அல்சர் பேஷண்ட் வந்து சாப்பிடவே கூடாது. எனக்கு அல்சர் இருக்கு அப்படின்னால நீங்க இதை தொடக்கூடாது. ஏன்னா இதுல இஞ்சி மிளகு இதெல்லாம் சேர்றது இல்லையா, அதனால சொல்றேன். அல்சர் இருக்கவங்க சாப்பிடக்கூடாது. அப்புறம் இந்த பிரெக்னண்டா இருக்க லேடிஸ் வந்து சாப்பிடக்கூடாது. அப்புறம் வேற எதுவும் உடல் உபாதைகள்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி உணவுகள் சேர்க்கக்கூடாதுன்னா அவங்க வந்து இதை வந்து டச் பண்ணக்கூடாது. அதை தவிர மற்றபடி நார்மலா வெயிட் லாஸ் வந்து நமக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற யார் வேணாலும் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். இதை நீங்க தொடர்ந்து 7 நாளும் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 1 மந்த் இல்ல 2 மந்த் வந்து ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு எடை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல உள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் மூலமா மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. சேனல்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மேலும் உடல்நலம் சார்ந்த பல தகவல்களுக்கு ஆரோக்கியமான முறையிலும் உடல் நலனை பாதுகாக்கும் வகையிலும் உணவே மருந்து தமிழ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இதை வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு உணவே மருந்து தமிழ்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ அந்த நோட்டிபிகேஷன் உங்கள் உடல் நலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். உடலை பற்றின சில தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். சோ நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே நெக்ஸ்ட் டே 360 முக்கிய நோக்கமாகும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.